அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தெய்வாம்சம் தமிழ் பதிவில் நாம் பார்க்கக்கூடிய பதிவு, நினைத்த காரியம் நடக்க, அதாவது காரிய சித்தியாக நாம் போகர் வழிபாட்டு முறையை செய்யலாம். தடைப்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டுமானால் சித்தர் வழிபாட்டு முறையில் போகர் வழிபாடு மிக அற்புத பலன்களை தரும். வீட்டில் பூஜை அறையில் போகர் படத்தை வைத்து பூஜை செய்யலாம், அல்லது விளக்கேற்றி வைத்து அதை போகராக நாம் நினைத்து வழிபாடு செய்யலாம், அல்லது சிவலிங்கத்தை வைத்தும் போகராக நினைத்து நாம் வழிபாடு செய்யலாம். பிரம்ம முகூர்த்த வழிபாடு நல்ல பலனை தரும். அதாவது காலையில் அதிகாலையில் 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் நாம் இத்தகைய பூஜையை செய்ய மிகச்சிறந்த பலன்களை நமக்கு தரும். பூஜை செய்யும்போது விபூதியை போட்டு ஓம் போகர் பெருமானே நமக என்று நாம மந்திரம் சொல்ல வேண்டும். இதை 11 நாட்கள் முதல் 18 நாட்கள் வரை சொல்லலாம். கண்டிப்பாக இந்த பூஜையை செய்யும்போது நாம் மாமிசங்களை தவிர்ப்பது நல்லது. புலால் உண்ணாமல் இருப்பது நலம் பயக்கும். இப்படி நினைத்த காரியம் சிறப்பாக செயல்பட நம் வாழ்க்கையில் நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடந்து வெற்றிகள் அடைய போகர் வழிபாடு இத்தகைய முறையில் செய்தோமையானால் வாழ்க்கையில் அனைத்து வளமும் நலமும் உண்டாகும். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.